ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்க பரபிரமணிய நமக. ஸ்வஸ்திக் டிவி .com வாயிலாக இந்த வார ராசி பலன் மண்டே டு சண்டே ஏழு நாளும் என்ன செய்யும். 23/9/2019 முதல் 29/9/2019 முடிய உள்ள வார ராசி பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். 23ஆம் தேதி திங்கக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இடைப்பட்ட நாட்கள் என்ன செய்யும், சாதிக்குமா பாதிக்குமா, இதை நாம் இப்போ பார்க்குறோம். கிரகத்துடைய சுழற்சியை பார்ப்போம். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை ஆகாது, பரவாயில்ல, இருந்தாலும் பகவான் பார்த்துப்பார். சரி, செவ்வாயுடைய சூழ்நிலைகள் அதுவும் ஒரு ஆகாத நிலை. செவ்வாய் தனிச்சு நிற்கிறா, சூரியநாத்தில் நிற்கிறா, சுக்கிரனோ நீச்சகதியில் இருக்கா, சூரியன் புதன் சம்பந்தத்தோடு நிற்கிறா. குரு பகவான் விருச்சிகத்தில் நிற்க அவர் மெல்ல மெல்ல நகர்ந்து 29ஆம் தேதி 10வது மாதம் அடுத்த மாதம் குரு பெயர்ச்சி, சனியும் கேதும் சேர்க்கை, இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி. எப்போவுமே நாம் திதியை பார்ப்போம். வாரத்தின் திதி என்ன? 25ஆம் தேதி புதன்கிழமை சர்வ ஏகாதசி. ஒரு நேரம் பட்சண பலகாரம் சாப்பிட்டு பழங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கணும். 26ஆம் தேதி பிரதோஷ காலம், மாலை நேரங்களில் சிவபெருமானுடைய சன்னதிக்கு போய் நந்தீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. பச்சை அரிசியும் பாசி பருப்பும் ஊற போட்டு வெள்ளமும் சேர்த்து வாழை இலையில் வச்சு அந்த நிவேத்தியம் பண்ணிட்டு பசுக்களுக்கு தர்றது உத்தமம். நாம் கொஞ்சம் துளி வாயில் போட்டுடலாம். சர்வ வியாதி பாவங்களும் நீங்கும். நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க, பானகம் சாப்பிடுங்க, பானகத்தை கொண்டு வந்து ஆற்றுல குழந்தைகளுக்கு தாங்க, வீட்டுக்காரம்மாளுக்கு தாங்க, கோபம் குறையும், குழந்தைங்க சொன்ன பேச்சியை கேட்பா. 5 பிரதோஷத்துக்கு மண் விளக்கு, அகல் விளக்கு, 108 விளக்கு போடுங்கோ, கஷ்டங்கள்லாம் விலகி போயிடும். சரி, 28ஆம் தேதி சனிக்கிழமை மகா ஆலய அமாவாசை. மகாலய அமாவாசைனா என்ன பொருள்? பிதுர்கள், முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா விட்டு சென்றவர்கள் ஒன்று கூடக்கூடிய இடம், அதுதான் மகா ஆலயம்னு பேர். நம்ம ஆற்றுக்கு வராளாம் அன்னைக்கு, அதான் வீடே சன்னதி, சரீரமே சன்னதி. அந்த சரீரமே ஆலயம், நம்மளுடைய உடம்பையே நாம் சுத்தமாக வச்சுக்கணும். காத்தால் எழுந்தோன்னே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பழகணும், காத்தால் குளிக்கணும். உடல் உபாதை இருக்குது, குளிக்க முடியல, அது அடுத்த விஷயம். நன்னா இருக்கிறச்ச காத்தால் குளிக்கணும். 16 நிமிஷம் தீர்த்தமாடணும், குளிக்கணும். 16 முறை மூழ்கி எந்திரிக்கணும் நதிகளில். இது மகாலய அமாவாசை என்றைக்கு செய்தோம்னா நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பா. மகா ஆலயம் என்பது மகா ஆலயத்தில் மகாலய அமாவாசை என்று அத்துணை முன்னோர்களும் பிதர்களும் ஒன்று கூடக்கூடிய நாள். அன்னைக்கு பச்சை கறிகாயை மறந்துடாமல் தானம் தாங்கோ, இல்லாத வாளுக்கு தானம் தாங்கோ, சாதுக்களுக்கு போஜனம் தாங்கோ, வஸ்திர தானம் தாங்கோ. இல்லாதவளை அழைச்சி அவளுக்கு காய் 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 காய்னு 32 இருக்கு. அந்த கத்தரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய், தேங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், பெருக்கங்காய், வெள்ளரிக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், இப்படி காய் காய்னு வரும், 32. அதில் வாங்கி பூமிக்கு மேலே விளையக்கூடியதை எடுத்து வச்சு தரணும். அந்த தானம் கொடுத்தாலே நமக்கு நிதானம் தன்னால் வரும். நிதானம் வந்தாலே மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி கிடைத்தாலே செல்வம் பெருகும். செல்வம் பெருகினாலே மகிழ்ச்சி உண்டாகும். அதான் மகிழ்ச்சின்னு பேர். அதனால் மகாலய அமாவாசையை மறந்துடாமல் அன்னைக்கு பசுக்களுக்கு நேராக போய் வைக்கல் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு, அதெல்லாம் அது என்ன ஆசையாக சாப்பிடுதோ அதெல்லாம் வாங்கித்தாங்கோ. கொஞ்சம் வெள்ளத்தில் பிசைஞ்சு தவிடை போட்டு பிசைஞ்சு ஒரு முரத்தில் வச்சு சாப்பாடு கொடுக்கலாம். பசுக்கள் சாப்பிட்டா நம்ம குளம் தலைக்கும். பசுக்குளம் தலைப்பது போல் நாமளும் நல்லா சிறப்பாக இருப்போம். கவலைப்பட வேண்டாம். அடுத்து நம்ம சந்திராஷ்டமத்தை பார்ப்போம். 23/24 தனுசு ராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம், 24/25/26 மகர ராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம், 26/27/28 கும்பராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம், 28/29 மீனராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம். நாம் கவனமாக தான் இருக்கணும். எப்போவுமே நாம் ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். ஒவ்வொரு வாரம் பலன் சொல்கிற செய்யும், மாத பலன் சொல்கிற செய்யும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா அம்மா அப்பா மறந்துடுவான், தாத்தா பாட்டியை மறந்துடுவான், தனிச்சு வாழ்ந்து பழகுவா. ஒரு சிலர் தான் அப்படி இருக்கா. அது என்னமோ ஒரு கெட்ட குணம், அதை கெட்ட நேரம்னு சொல்லுவா எல்லோரும். அது கெட்ட குணம். அம்மா அப்பா மறந்து போகிறது, அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணுறதில்லை, அண்ணா தம்பிக்கு உதவி பண்ணுறதில்லை, செல்வம் நிறைய இருக்கும். பார்த்தா அப்படியே
தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது போல் அந்த ஆக்டிங் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் குடும்பம் ஆகிடும். அப்புறம் பார்த்தா கணவன் மனைவி யாரோடையும் ஒட்ட மாட்டான், பிள்ளைங்களையும் அப்படி தான் வளர்த்து வச்சுருப்பான். ஏ தாத்தா பாட்டிகிட்ட பேசக்கூடாது, அண்ணா தம்பிகிட்ட சித்தப்பா பெரியப்பாட்ட பேசக்கூடாது, அத்தைக்கிட்ட பேசக்கூடாது, அக்கா தங்கிட்ட, இப்படி எல்லாரையும் ஒதுக்கி வச்சுண்டு எல்லாருடைய ஒரு மனசையும் பால்படுத்தி புண்படுத்தி அங்கங்கே இருக்கக்கூடிய அவள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களெல்லாம் அபகரித்து சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா. அவள் அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு திருந்தனும் அடியேன் பிரார்த்தனை. இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரையும் வெறுத்துட்டு அப்படி வெறுத்து ஒதுக்கின மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு தான் சுயநலமாக வாழ்கிறது இப்படி ஒரு சிலர் இருக்கத்தானே செய்கிறா. இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும்? 7/4/11 நன்னாக இருக்கணும். இவாளுக்கு நன்னாக இல்லை, அங்கே பாவகிரகங்கள் சூழ்ந்திருக்கிறது, மனசில் வந்து அமைதி கிடையாது, ஒரே போராட்டம், எந்த நேரம் பார்த்தாலும் தீர்க்கமற்ற நிலை, எதையோ சிந்திச்சுட்டே உட்கார்ந்துருப்பார், நேரத்தில் சாப்பிட மாட்டார், நேரத்தில் தூங்க மாட்டார், எப்போவுமே எண்ணின்றே இருக்கணும், என்னத்தை பணத்தை அப்படியே எண்ணின்றே இருப்பார், படுக்கையிலே பணத்தை வச்சுருப்பார், நேர காலமே கிடையாது. இப்படி ஒரு சிலர் இருக்கத்தானே செய்கிறா. இவாளுக்கு லக்கண ஸ்புடம் கெட்டிருக்கும், ஜென்மத்தில் ராகுவும் சனியும் சம்பந்தம் இருக்கும், 7 இடத்தில் அந்தனன் தனித்து நிற்பார், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் பயனற்று நிற்பார், சுக்கிரனும் தனிச்சு நிற்பார், அல்லது சுக்கிரனோட தேவகுருவான குரு பகவானும் பிரகஸ்பதியும் சேர்ந்து நிற்பார். நவாம்சத்தில் பார்த்தால் இவருக்கு சுத்தமாக அட்டமஸ்தானம் கெட்டு நிற்கும். இப்படிப்பட்டவாளுக்கு தான் இந்த அற்பாயுஷுன்னு சொல்லுவான், மனசு உடைஞ்சி போகிறத எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா? இப்படிப்பட்டவா ஜாதகம் இப்படி தான் இருக்கும். வளம் திருந்தனும் அடியேன் பிரார்த்தனை. சரி, நம்ம வார ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, 7 நாளும் என்ன செய்யும்? மேஷராசியை பொறுத்தளவுக்கு சந்திரன் ராகு சேர்க்கை 3வது இடத்துல, 3ல சேர்ந்ததுனால பாதகம் இல்லை. பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவதான் ராசிநாதன் சூரியநாத்தில் நிற்கிறா. இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், பிரச்சனைகள் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும். காரணம், தனாதிபதியே நீச்சம், கடன் உபாதைகள் தொல்லைகள் ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது அஸ்வினியில் பிறந்தவா கொஞ்சம் கடன் உபாதைக்கு உள்ளாவா இருந்தாலும் எல்லாம் பகவான் பார்த்துப்பார். கடன் கொஞ்சம் அதிகரித்து நிற்கும், கொஞ்சம் விரைய செலவுகள், இங்கே வாங்கி அங்கே கொடுக்க, அங்கே வாங்கி இங்கே கொடுக்க, இப்படியே இந்த நாள் போயிடும். அடுத்து பரணியில் பிறந்தவாளுக்கு சுக்கிரன் தான் சுவாமி, அவன் நீச்சமாக இருக்கா, எந்த உண்மையை பேசினாலும் மற்றவா ஒத்துக்க மாட்டா, அந்த போராட்டமான நிலைகள் உருவாகும், மனப்போராட்டம், இந்த வாரம் போகிறதே தெரியாது, பகவான் பார்த்துப்பார் எல்லாத்தையும். அடுத்து சூரியன் தான் சுவாமி, கிருத்திய நட்சத்திரக்காராளுக்கு சாதிக்குமா பாதிக்குமா பாதகமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். காத்தாலே எழுந்தோன்னு அப்படி கை காலெல்லாம் அப்படி பிடிச்சிப்பான், கழுத்தெல்லாம் அப்படி வலி இருக்கும், காதெல்லாம் திருப்ப முடியாது, தலை அப்படி கனத்த மாதிரி இருக்கும், பயப்படக்கூடாது. எல்லாம் இந்த வாரத்தில் அப்படி அப்படி விட்டு 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 போகிறதா, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. பகவான் பார்த்துப்பார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மேடு பள்ளமான வாரம் இது. 9 கிரகத்தில் 3 கிரகத்தின் சுழற்சி தான் நன்னாக இருக்கிறது. 100% 19% மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார், 19% மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 7, 8. ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய். ரிஷபராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும்? மண்டே டு சண்டே. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சந்திரன் ராகு சேர்க்கை தனத்திலே இருக்கா ஆகாத நிலை. சுகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் தான் 12 குடையவர், 7 குடையவர், அதுவும் ஒரு பெரிய நன்மை இல்லை. பூர்வ புண்ணியமான 5 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சற்று பாதகமான நிலை. இப்படி பின்னடைவான வாரம்னு சொல்லலாம். சரி, ரிஷபராசியை பொறுத்தளவு கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி மிருகசிரீஷம் கிருத்திகைக்கு என்ன செய்யும்? சாதகமாக பாதகமாக? சற்று தடுமாற்றமான மனநிலை. யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனைகள். இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிக்கிறோம். இப்படியே அந்த வாரம் போயிடும், பயப்பட வேண்டாம். குடும்பத்திலையும் அப்படி தான் இருக்கிறது. குதூகலம் குறையிறது, உற்சாகம் குறையிறது, எல்லாம் பகவான் பார்த்துப்பா இருக்கிற. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய சுழற்சி. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மூச்சு பயிற்சி. அப்போ நிதானம் தன்னால் வந்துடும். என்ன துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நம்மளை தாக்காது. அதனால தான் காற்றால் 4 பூண்டு பல்லு போட்டு கொஞ்சம் 5 சொட்டு தேன் இட்டு 10 மிளகு சாப்பிட்டோம்னா தீராத வியாதியும் தீர்ந்து போயிடும். அடுத்து பகலில் வந்து அஷ்டச்சூரணம் 1 ஸ்பூன், இரவில் திரிப்பலா தண்டிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி கடுக்காய் பொடி திரிப்பலா சூரணம் இரவில் 1 ஸ்பூன். முடிஞ்சது, எல்லா சிக்கலும் சரியாக போயிடும். வார்ம் வாட்டரில் ஆறுன வெந்நீர் சாப்பிட்டா வெறும் வியாதி போயிடும். ரோஹிணி நட்சத்திரக்கார ஆளுக்கு சந்திரன் தான் சாமி. உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். பின்பக்கம் முதுகு வலி வரும். அதே நேரத்தில் கைகாலெலாம் அப்படி ஓஞ்சி உட்காந்த மாதிரி இருக்கும். கனவு தொல்லை, யாரோ விரட்டுற மாதிரியும் ஓடுற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சில தொல்லைகள் ஒரு சிலருக்கு தான். யாரோ ஒருத்தர் இப்படி கல்லை தூக்கிட்டு வரட்டின்றே வருவார், ஓடிண்டே இருப்பார். இதெல்லாம் பிரம்மை. அதனால தான் மனசை தெளிவாக வச்சுக்கணும். குழப்பமே இருக்கக்கூடாது மனசில். அடுத்து மிருகசிரீஷம் மனத்தடுமாற்றங்கள். யார்கிட்ட பேசினாலும் தெளிவாக பேசணும். குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடாது. ஒரு சில ஆத்துக்காரர்கிட்ட குற்றத்தை கண்டுபிடிச்சுட்டே இருப்பான். நீங்கள் எப்படி, நீங்கள் எப்படி, ஏதோ ஒரு நாள் சரி குற்றம், ஒரு நாள் தவறு, சரி சரின்னு போயிடும். அதை விட்டுட்டு நீ இப்படி இருந்தேல, அப்படி இருந்தேல, அதை செஞ்சலை, இதை செஞ்சலை, எனக்கு துரோகம் பண்ணிகிட்டே இல்லை ஓன்னு சத்தம் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுண்டாலே நல்லா இருக்கும். இது மிருகசிரீஷத்தில் ஒரு சில பெண்கள்கிட்ட இந்த குணாதிசயம் உண்டு, ஒரு சில ஆண்கள்கிட்டையும் உண்டு. ஆத்துக்காரி மேலே சந்தேகப்படுது. இதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் கிரகத்துடைய சுழற்சி பின்னடைவு. மனசை தடுமாறாமல் வச்சுக்கணும், பார்த்துக்கணும். 9 கிரகத்தில் 2 கிரகத்தின் சுழற்சி தான் நன்னா இருக்கிறது. 100% 31% மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 1, 2, 3, 5. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய். மிதுனராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, ஏழு நாளும் என்ன செய்யும்? திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை உள்ள இடைப்பட்ட நாட்களில் இறைவன் என்ன செய்வார், இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா? ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு சாதகமற்ற நிலை. மனசில் எண்ணங்கள் தோன்றி மறையும். அப்படியே நெகட்டிவ் பாயிண்ட், அப்படியே சபல புத்தி, தீர்க்கமற்ற நிலை. ஒரு சிலருடைய மனநிலை காம குரோத லோபம். இதை நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. 3 நட்சத்திரத்தை பார்ப்போம். மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூஷம். மிருகசிரீஷத்துக்கு என்ன செய்யணும்? மைண்ட் கண்ட்ரோல் ஒரு சிலருக்கு வராது. இழுத்து பிடிப்பா, குதிரை கடிவாளம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு மனசு கண்ட்ரோல் வராது. அப்படியே காம குரோத லோபம் சபலம் அப்படியே பதட்டமாக இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, குழப்பமாக இருப்பார். இது இந்த வாரம் அப்படியே போகிறதே தெரியாது. பகவான்கிட்ட கவனம் வேணும். இறைவனே கதின்னு இருக்கணும். நம்மளுடைய சரீரத்தில் கவனம் வேணும்.
இறைவன்கிட்ட எல்லாத்தையும் பூரண சரணாகதி அப்படியே ஒப்படைச்சிட்டு நாம நாமளாக இருந்தால் எந்த சிக்கலும் இந்த வாரம் வராது. சரி, அடுத்து திருவாதிரை ராகுதான் சுவாமி, அவர் சந்திரனோட சம்பந்தம். யாருக்கிட்ட பேசினாலும் உண்மையை பேசினாலும் அவன் ஒத்துக்கிறது இல்லை, குழப்புறான், நாம் குழம்புறோம், தடுமாறுறோம். இந்த தடுமாற்றங்கள் ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்யும், பயப்பட வேண்டாம். அடுத்து புனர்பூசம், குருதான் சுவாமி. மகாலய அமாவாசை அன்னைக்கு அவசியம் பகவானை சேவிச்சுட்டு வாங்க, எம்பெருமான் சேர்ந்து சேவிங்க, முன்னோர்களுக்கு நல்லா பிரார்த்திச்சுங்க, வாழலாம், தானம் தாங்கோ, பசுக்களை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. பசு கூட்டங்களை ஒன்றாக சேவிக்கிறது, பசுக்களுடைய பார்வை இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம சரீரத்து மேலே படுறது நமக்கு பாவ விமோச்சனம். 16,000 கோடி பாவங்களும் நம்மளை விட்டு விலகி போகிறது. எங்கே கோசாலா இருக்கோ அங்கே போயிருந்தோம், எங்கே பசுக்கள் நிறையா இருக்கோ அங்கே போங்க. வாழையில பச்சைக்கறிகளை வச்சு அதை ஆசையாக சாப்பிட்றவர்னு கிட்டே நின்னுங்க, வாழைப்பழம் வாங்கி தாங்கும், வாழைப்பழத்தை அதுக்கு வாயில் தாங்கும். ஒரு சிலரை பார்ப்போம், பழத்தை வாங்கி சுளையை சாப்பிட்டுட்டு தோலை எடுத்து அதுவும் வாயில் தரமாட்டா, கீழே தூக்கி எறிவா, அது பாவம், அது மண்ணோட சேர்த்து சாப்பிடும் பசுக்கள். இப்படிலாம் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா, நல்லவா. சரி, என்ன செய்யறது, விதி யாரை விட்டுச்சு. இப்படியாக இந்த வாரத்தின் கிரகத்தின் சுழற்சி சற்று பின்னடைவு. 100% 47% மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிஷ்டயங்கள் 1, 4, 7, 8. ஓம் நமோ நாராயணாய். நமோ நாராயணாய. கடகராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, 7 நாளும் என்ன செய்யும், மண்டே டு சண்டே, திங்கள் முதல் ஞாயிறு வரையில் இடைப்பட்ட நாட்கள் என்ன செய்யும், சாதிக்குமா பாதிக்குமா, பகவான் என்ன நமக்கு தரப்போறார், இதை நாம இப்ப பார்க்க போறோம். நம்மளுடைய விதி என்ன சொல்றது, அந்த கிரகத்துடைய சுழற்சி பார்க்கறச்ச 12 மறைந்த சந்திரன் ராகு நல்லதுதான். வாக்கில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று பின்னடைவாக இருந்தாலும் கூட 3 இருக்கக்கூடிய சுக்கிரன் மகாபலத்தை தர்றார். அதனால் சனியுடைய சுழற்சி, குருவுடைய சுழற்சி, சுக்கரனுடைய சுழற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, பயப்பட வேண்டாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தீராத பிரச்சனையை கடகராசிகாராளுக்கு பகவான் தீர்த்து வைக்கிறார், வரனை சேர்த்து வைக்கிறார், குழந்தை பாக்கியத்தை தர்றார், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்கு போகிறதுக்கு உண்டான மனோ தைரியத்தை தர்றார். நம்ம செல்வம் செல்வோங்கிறோம், மனசில் தைரியம் உள்ளவாளும், மற்றவாளை கண்டு பயம் இல்லாமல் இருப்பவாளும், தன்னைத்தானே உணர்ந்தவாளும், எதிலும் நிதானமாக எந்த விஷயத்திலும் பேசுபவாளுமே உத்தமர், உயர்ந்தவர், அவர்தான் செல்வந்தர். ஒன்றுமே இல்லைனாலும் நிதானமாக பேசுகிறோம் பாருங்கோ, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எந்த நேரத்திலையும் பதட்டம் இல்லாமல் இருக்கோம் பாருங்கோ, அதுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அதுதான் இந்த வாரம் கடகராசிக்காராளுக்கு. புனர்பூசத்தில் பிறந்தவாளுக்கு சாதிக்குமா பாதிக்குமா, நீண்ட நாட்களாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் தீரும், சரீர உபாதைகள் தீரும். ஒரு சிலர் பார்த்தா பகலில் அந்த தூங்குகிற பழக்கம் இருக்கும், இந்த வாரம் தூங்க மாட்டான், தூக்கம் வராது. அப்படியே கடகராசிக்காரை பார்த்தா புனர்பூசத்தில் ஒரு சேரில் உட்காந்து அப்படி அப்படிம்பா, இது ஒரு பழக்கம், இதெல்லாம் இந்த வாரம் இருக்காது, காணாப்பிடும். பூஷம், சனிதான் சுவாமி, தெளிவற்ற ஒரு மனநிலை இருந்தது, அதெல்லாம் காணாப்போச்சு. கடன் உபாதைகள் கொஞ்சம் அப்படி நிவாரணத்தை கொடுக்கும், மனசில் தெளிவான ஒரு சுழற்சி. உங்களுக்கு உங்களே, நமக்கு நாமளே இந்த விரோதிங்கிறதெல்லாம் நீங்கி, நம்மளால் ஒரு காரியத்தை பண்ண முடியுமே,
அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடச்சிடும். அந்த தைரியஸ்தானம் பலப்படும் இந்த வாரம். சுக்ரீதி யோகம், சுக்கிரமங்கள, சுக சுக்ரீத யோகம், இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பகவான் தர்றார். அது மட்டுமல்லாது ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புதன்தான் சுவாமி. அவர் பங்கமில்லாமல் சூரியனோட சம்பந்தம். அது மட்டுமல்லாது தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவுடைய வீட்டை திருஷ்டிப்படுவதனாலும், சனி பகவான் புதனுக்கு நான்கில் நிற்பதும், அதே நேரத்தில் சந்திரனாக சனி பார்ப்பதும் இங்கே பலம் வந்துவிடுறது. இந்த பலத்தினாலேயே பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு புதனுடைய சம்பந்தம் மிக நிறைவை தர்றதுனால, கிரகத்தின் சுழற்சி பின்னடைவு இல்லாமல் இருப்பதனால் 100%க்கு 96% நட்பலன்களை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 6, 7. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணா. சிம்மராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி 7 நாளும் என்ன செய்யும்? சிம்மராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாயுடைய பலம் வேணும். இங்கே பலம் இழந்து நிற்கிறா. அது மட்டுமல்லாது சூரியன் சம்பந்தம் நன்னா இருக்கணும், சுக்கரன் நன்னா இருக்கணும், சற்று பின்னடைவு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ இடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. காத்தால எழுந்தோன்னா தொழிலுக்கு போவோமா வேண்டாமா, வேலைக்கு போவோமா வேண்டாம், இப்படி என்ன அலைகள் போராட்டம். இரவில் தூங்குறச்ச கனவு தொல்லை. ஏதோ ஒரு இடத்துலையுமே மாட்டின்ற மாதிரியும், அங்கே எல்லாரும் பிடிச்சி உட்காத்தி வச்சு தொல்லை பண்ணுறது போலவும், இதை விட இதுக்கு மேலே ஒரு சிலரை பார்த்தாக்க அந்த சர்ப்பம் அப்படி நாகராஜா விரட்டுறது போலவும், விரட்டி கடிக்கிறது போலவும், இது ஒரு சிலருக்கு தொல்லை. ஒரு சிலர் காத்தால எழுந்தோன்னு சொல்லுவேன், ஆத்துல பாம்பு கடித்த மாதிரி கனவு கண்டேன். அது நல்லது. பாம்பு சர்ப்பம் தீன்ற மாதிரி ஒரு சிலருக்கு சொப்பனம் வந்ததுன்னு வந்து வச்சுங்கோ, அவளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்லாம் தீர்ந்து போச்சு, சனீஸ்வர பகவான் விட்டுட்டார்னு பொருள். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் கொஞ்சம் கனவுலாம் அதிகமாக வரும். அது கற்பனை கனவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு மன கிளேசம் அதிகமாக உண்டாகி போயிடும். கற்பனை கனவுல தானே சபல புத்தி வர்றது. அதெல்லாம் இந்த வாரம் தன்னடக்கம் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. தன்னடக்கம் இருந்தாலே நாம் தடுமாறாமல் இருக்கலாம். நாம் தடுமாறாமல் இருந்தாலே நமக்கு நற்காரியங்கள் பல பல உண்டாகும். சரி, மக நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு கேது தான் சுவாமி. சர்வ ஜாக்கிரதையாக எல்லா காரியத்தையும் செய்யணும். எண்ணங்கள் சிதறாது, காரியங்கள் நாம் சிதறாமல் செஞ்சுடலாம், பதட்டம் இல்லாமல் இருக்கணும். சரி, அடுத்து பூரத்தில் பிறந்தவாளுக்கு சுக்கரன் தான் சுவாமி. அவர் நீச்சகதியில் இருக்கா, யாருக்கிட்ட பேசினாலும் அவள் ஏதோ நம்மகிட்ட சண்டை போடுறாளோ அப்படி தோணும். யார் கொஞ்சம் வேகமாக பேசினாலும் நம்ம ஒதுங்கிப்போம். இப்படி ஒரு பய உணர்வோடு இந்த வாரம் ஓடிப்போம். இந்த வாரம் போகிறதே தெரியாது. அடுத்து உத்தரம். உத்தரத்தில் பிறந்தவாளுக்கு சூரியன் தான் சுவாமி. அவர் பலம் இழந்து நிற்கிறதுனால காரியங்கள் சிறு தடைகள் இருந்தாலும் வாரம் போகிறதே தெரியாது. ஒரு தடையான, ஒரு தடுமாற்றமான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 3 கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கிறதுனால 100%க்கு 27% மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 7, 8. ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய். கன்னியா ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும்? மண்டே டு சண்டே கிரகத்துடைய சுழற்சியை பார்க்குறோம். சந்திரன் ராகு சேர்க்கை ஆகலையே, அவள் கோணத்துல போய் நிற்கிறா தசம கேந்திரத்தில். இந்த கோணத்தில் நிற்கிறது ஆகலையே, எதுலேயுமே சற்று தடுமாற்றம் தானே. சுக்கரன் வேறு நீச்சகதியில் இருக்கா. ஜீவனஸ்தானம் தொழில் பண்ணுறவாளுக்கு கொஞ்சம் அதிகமாக கடன் வரும், வேறு ஒன்றும் இல்லை. வரட்டும் கடன், பகவான் பார்த்துப்பார். நல்ல விஷயங்களுக்கு கடன் வாங்கலாமே, இறைவனே கடன் வாங்கினார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பத்மாதி தாயாரை கரம் பிடிக்க திருமணம் செய்து கொள்ள கடன்பட்டார் யார்கிட்ட? குபேரன்ட்ட. இன்னும் அந்த கடனை அடைப்படல. பரவாயில்ல, நம்ம வாங்கின கடன் அவரே சேர்த்து அடைப்பார். தைரியமாக நல்ல விஷயங்களுக்கு வாங்குறதில் தப்பு இல்லை. நம்ம கடனை திருப்பி தரணுமேனு ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தாலே இறைவன் அந்த கடனை அடைக்க வல்லவர். இப்படியாக சிறு சிறு சங்கடங்களோடு இந்த வாரம் ஓடின்னு இருக்கும். எல்லாத்துக்கும் நாம் தயாராக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும். அந்த துணிவே துணைன்னு சொல்லுவான். துணிச்சலாக இருந்தால் தான் நம்ம காரியத்தை சித்தி பண்ணிக்கலாம். உத்தரத்தில் பிறந்தவாளுக்கு சூரியன் தான் சுவாமி. உடல் கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கும், பலம் இழந்தது போல் பலகீனமாக இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் ஒரு பயமாக இருக்கும், தைரியமாக பேசுங்க, வாரம் போகிறதே தெரியாது. ஒரு சிலர் காதெல்லாம் அப்படி இந்த குப்பு குப்புன்னு அடைக்கிற மாதிரி இருக்கும், தைரியமாக இருக்கும். எந்த காரியத்தை பண்ணாலும் நல்லா ஸ்திரமாக பண்ணுங்கள். வாரம் ரெண்டு நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. இந்த முருங்கைக்கீரை மகா மருந்து, அகத்திக்கீரை அற்புத மருந்து. வாரம் ஏழு நாள் ஏழு கீரை சாப்பிடுங்க, பொன்னாங்கண்ணி சாப்பிடுங்க. பொன் மேனியை தரும்பா பொன்னாங்கண்ணி கீரைக்கு, அது ஒரு மகத்துவம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். சரி, அடுத்து ஹஸ்தம். ஹஸ்தத்துக்கு சந்திரன் தான் சுவாமி. தெளிவற்ற நிதானம் இல்லாத ஒரு நிலை உண்டாகும். இந்த புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வராது. கட்டை விரித்து விட்டது போல் புலன்கள் ஓடிக்கிட்டே இருக்குமா, குதிரை மாதிரி. அதை கண்ட்ரோலில் கொண்டு வரணுமே. எப்படி? பஞ்சேந்திரியம் கர்மேந்திரியத்தை அடக்கணுமே. அதை அடக்கிட்டால் அவள் மகா மனிதன் ஆகிறா. ஒரு சிலர் ஆகிறது இல்லையே, அப்படியே போராடிக்கிட்டே இருக்காள். புலன்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக ஓடும், பயப்படக்கூடாது. எல்லாம் பகவான் பார்த்துப்பார். ஆற்றுலே இருக்கணும், மனைவி கூட சந்தோஷமாக பேசணும், வேறு எதுவும் சிக்கலில் போய் மாட்டிக்கப்படாது. இப்படி கொஞ்சம் நிதானமாக இருந்தால் இந்த வாரத்தை நாம் அனுஷ்டிக்கலாம், நன்னாக இருக்கும். சரி, அடுத்து சித்திரை. சித்திரையில் பிறந்தவாளுக்கு செவ்வாய் தான் சுவாமி. அந்த செவ்வாய் பகவான் வீடு மனை எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிறு சங்கடங்களை கொடுத்தாலும் கூட நம்மகிட்டருந்து யாரும் அபகரிக்க முடியாது, பயப்பட வேண்டாம். சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பா. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒரு செவத்தை கட்டி வச்சுருக்கோம் குறுக்க, அதை வந்து டம்முன்னு இடிக்கிறா, ஏதோ ஒரு இடைஞ்சல் பண்ணுறா, இதெல்லாம் நமக்கு மன கிளேசம் தானே. இதெல்லாம் அப்படி வந்து நீங்கும், தொல்லைகள் வந்து நீங்கக்கூடிய வாரம் இது. ஒன்பது கிரகத்தில் மூன்று கிரகத்தின் சுழற்சி மட்டுமே நன்னாக இருக்கிறதுனால 100% 25% மட்டுமே நற்பலன்களை பகவான் தரார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 5, 6. ஓம் நமோ நாராயணாய். நமோ நாராயணாய். துளாராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும்? மண்டே டு சண்டே வார கிரக பலன் இது நம்ம பார்க்கறச்ச. கிரகத்துடைய சுழற்சி 23-29 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கப்போம். துளாராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய வாக்கில் இருக்கக்கூடிய குரு பகவான், மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்,
இப்படியாக பாக்கியத்தில் சந்திரன் ராகு நிற்கிறது, இவருக்கு ஒரு பலத்தை கொடுக்கறது. காரணம், அந்த ஜீவனாதிபதியே பாக்கியத்தில் நிற்கிறா, ராகுவை பற்றி சுக்கிரனுக்கு பிரச்சனையே இல்லை. எப்போவுமே கேது சுக்கிரன் சேரலாம், சுக்கிரன் ராகு சேரலாம். அவள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா மிடுக்கா, கொஞ்சம் அப்படி பார்க்குறதுக்கு அப்படி பாந்தமாக இருப்போம். ஒரு சில பெண்களுடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்துருப்போம், சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கும், அவங்கள பார்த்தா பார்க்குறதுக்கு அப்படி முகம்லாம் அப்படி பளிச்சுட்டு இருக்கிறது போல் இருக்கும். என்ன பளிச்சுன்னு இருக்கிறது? தீர்க்கமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி பளிச்சுன்னு அப்படி தீர்க்கமாக, அவளை என்ன செஞ்சுருப்போம், என்ன செய்துன்றிருப்போம், பிரார்த்தனை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாது 16 நிமிஷங்கள் தியான சக்தி இருக்கும் அவள்கிட்டலாம். அது ஒரு சிலர் கிடைக்கிறது பெரிய அபூர்வமாச்சு. அதனால் அந்த சுக்கிரன் ராகு சேர்ந்தவாள்லாம் ஓரளவுக்கு பளிச்சுன்னு அந்த பார்வை, அந்த பேச்சு, அந்த செயல், அந்த திறன் அத்தனையும் இந்த வாரம் அதிகமாகும். பயப்பட வேண்டாம். இப்படிப்பட்ட நிலைகளில் தான் குழந்தைகள் ஜனிக்கிறச்ச ரொம்ப விசேஷம் உண்டாகும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தை பாக்கியத்துக்கும் சரி, கடன் உபாதைகள் தீர்றதும் சரி, திருமண நிகழ்வுகளுக்கும் சரி, ஒரு வசந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால சித்திரையில் பிறந்தவாளுக்கு சாதகமே தவிர பாதகம் இல்லை. அடுத்து சுவாதியில் பிறந்தவாளுக்கு என்ன செய்யும், சாதகமாக பாதகமாக புதிய சொத்துக்களை வாங்கலாம். பழைய சொத்துக்கள் ஏதாவது இருக்கிறது போனது விற்கணுன்னா விற்றுக்கலாம், பயப்பட வேண்டாம். அடுத்து விசாகம், மேலை நாடுகளில் இருக்கிற வாளுக்கெல்லாம் ஒரு நன்மை உண்டாகும். இங்கே இருக்கிறவா வெளிநாடு போகணும்னு நினச்சுன்னு இருப்பா, வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் பாக்கியத்தை இறைவன் தருவார். இப்படியாக மன மகிழ்ச்சியான ஒரு வாரம்னு சொல்லலாம் இந்த வாரத்தை. துளாராசியை பொறுத்தளவுக்கு 9 கிரகத்தில் 7 கிரகத்தின் சுழற்சி நல்லா இருக்கிறதுனால 100%க்கு 90% நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 2, 5, 8, 9. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, 7 நாளும் என்ன செய்யும், மண்டே டு சண்டே கிரகத்துடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது, சிறப்பு மிக்க வாரம்னு சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு பகவான் அனுகிரகம் பண்றார். காரணம், சந்திரன் நீச்சகதியில் இருப்பால வராகுவோட சம்பந்தப்பட்டு அட்டமத்தில் போய் மறைஞ்சான். அது மட்டும் இல்லாது 7 குடைய செவ்வாய் அவ பாக்கியத்தில் நிற்கிறான். இது ஒரு புறம் இருக்க, அந்த லாபமேறிய சூரியன் புதன் சுக்கிரன் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி. செவ்வாய் 10 இருந்தாலும் பலம், 9 இருந்தாலும் பலம், அவள் ஜீவனத்தில் போய் நிற்கிறா. அது பாக்கியத்துக்கு சமமான யோகம்னு பேர், பாக்கிய சமீதி யோகம்னு பேர் அது, யுக சமீதி யோகம்னு பேர் அது, நிக சமீதி யோகம்னு பேர் அது. இப்படியாக 1,08,00,000 யோகத்தில் அந்த சமீதி யோகம் அற்புத யோகம். இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி பின்னடைவு இல்லாமல் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரால் விசாகத்துடைய பிறந்தவாளுக்கு, விசாகத்தில் பிறந்தவாளுக்கு பல பல நன்மைகள் உண்டாகும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போல் பொருளாதாரத்தை எடுத்துன்னு வந்து கொடுப்பா, சார் வச்சுங்கோ அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்பா. பரவாயில்ல, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறா, கவலையப்பட வேண்டாம். எதிர்ப்புகள் குறையும். சில பேருக்கு பார்த்தா மன வலிமை இல்லாமல் இருப்பா, ஆனால் தைரியமாக இருப்பா. சரி, அனுஷத்தில் பிறந்தவாளுக்கு என்ன செய்யும், சாதகமாக பாதகமாக? நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விவாகம் நடக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நற்பலன்களை கொடுக்கும். அது மட்டுமல்லாது அம்மா அப்பா சௌக்கியம் மட்டும் இருந்தால் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப உற்சாகத்தோடு துள்ளி எழுந்து உட்காத்துவா. தாத்தா பாட்டி யாருக்கோ ஒருத்தருக்கு உடல் உபாதை இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் ஆற்றுக்கும் நடந்துகிட்டே இருந்தால், தாத்தாவை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஐசியூவில் வச்சுருந்தா, ஆத்த தாத்தா ஆற்றுக்கு வந்துவிட்டார்,
காரணம் உடல் உபாதை தீர்ந்து போச்சு. இந்த வாரம் கிரகத்துடைய சுழற்சி. உடல் உபாதைகளை தீர்க்குற கிரகம் எது? செவ்வாய் நன்னா பலமாக இருக்கணும், சூரியன் நன்னா பலமாக இருக்கணும், சுக்கரன் நன்னா இருக்கணும். இது உடல் உபாதை தீர்ந்து போச்சு. அடுத்து கேட்டை, கேட்ட இடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பொருளாதாரம் கிடைச்சி சிக்கல்கள் தீரும். சிக்கல் தீர்ந்தால் போகிறமே மன வலிமை கிடைக்கும். மனசில் வந்து ஒரு சிறு உற்சாகம் வந்தாலே போகிறோம், நம்ம எல்லா காரியத்தையும் சாதிச்சுடலாம். இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி நன்னாக இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100% 94% நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிஷ்டயங்கள் 3, 4, 8, 9. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணாய. தனுசு ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி 7 நாளும் என்ன செய்யும்? கிரகத்துடைய சுழற்சியை பார்க்கணும். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய 7 இருக்கக்கூடிய சந்திரன் ராகு சற்று மன அமைதியை குறைப்பார். குடும்பத்தில் பார்த்தோம்னா நிம்மதியற்ற ஒரு சுழல் உருவாகும். நன்னா தான் பேசிகிட்டு இருப்போம் வீட்டுக்காரமாக, திடீர்னு பார்த்தா என்னைக்கோ ஒரு அண்ணா தம்பி சண்டை, இவன் அத்துக்காரோட அண்ணா வந்திருப்பா, அந்த மண்ணி வந்திருப்பா, என்னைக்கோ சொன்னதை இன்றைக்கி அசை போட்டு அதுக்கு அதை ஜோடித்து அதில் ஒரு சண்டை. அதுக்கார சும்மா விடுவாரா, உன் குடும்பம் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வம்பு. இப்படி ரெண்டையும் பார்க்கும் இந்த பிள்ளைங்க, பசங்க பார்த்துட்டு வேணு நிற்கி அம்மா அப்பா சண்டையை பார்த்துட்டு. இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. என்ன மனசில் தோணினாலும் நல்ல விஷயமானு பார்த்து சிந்திக்கணும். இந்த வாரம் சிந்தித்து பேசுவது, சிந்தித்து பேசுவது நன்மை தரும். சிந்தனையற்று பேசுவது தடுமாற்றத்தை தரும். சில பேர் வீட்டுக்காரை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுருப்பா. அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பா ஒரு சில பெண்கள், ஒரு சிலர் தான். எதையாவது ஆத்துக்காரை சொல்லி அப்படி கொஞ்சம் அப்படி அமைதிப்படுத்துறது இல்லை, அப்படி கொஞ்சம் அப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் அமைதிப்படுத்துறது இல்லை. அவருடைய மனசு புண்படுற மாதிரி பேசுகிறச்சு தான் இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். இது ஒரு சுடு குடும்பங்களில் இருக்கத்தானே செய்கிறது. இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கப்படாது. மனசை எதுவாக இருந்தாலும் பகவான் பார்த்துப்பார். நம்ம ஆத்துக்காரை நம்ம அவமானப்படுத்தலாமா, அவர் நம்ம இழிவாக பேசலாமா, அதெல்லாம் ரொம்ப சிந்திக்கணும் இந்த வாரம். இந்த வாரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து போராடம். போராடத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு கடன் உபாதைகள் விரட்டின்னு வருவா, பயப்படக்கூடாது. தொழில் பண்ணுவா, தொழில் முடக்கமாக இருக்க, மந்தமாக இருக்க, என்ன செய்கிறது அப்படி கண் மூடி கண் திறந்து சிந்திக்கிறதுக்குள்ளே இந்த வாரம் ஓடிப்பெறும். அடுத்து உத்திராடம். உத்திராடத்தில் பிறந்தவாளுக்கு சூரியன் தான் சுவாமி. ஒரு சிறு உபாதை, குனிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிஞ்ச முடியல, இந்த பக்கம் திரும்பினா உடம்பு ஒழிக்குது, இந்த பக்கம் திரும்பினா உடம்பு ஒழிக்கிறது, காத்தால எழுந்தா மனப்போராட்டம், அப்படியே வாரம் போயிடும். இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி பின்னடைவாக இருக்கிறதுனால 100% 34% மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 4, 5, 9. ஓம் நமோ நாராயணாய. Thank you.
ஓம் நமோ நாராயணாய். மகர ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும்? மண்டே டு சண்டே, திங்கள் முதல் ஞாயிறு வரையில் இடைப்பட்ட நாட்கள் என்ன செய்யும்? இடைப்பட்ட நாட்களில் என்னென்ன நடக்க போகிறது, இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிரகத்துடைய சுழற்சி, ஆறில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு உடல் உபாதைகளை கொடுப்பார். மகர ராசி பொறுத்தளவுக்கு உடல் உபாதைகள் சில பேருக்கு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி தொப்பையாக இருப்பாள், அப்படி முன்னாடியெல்லாம் அப்படி பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன செய்யணும்? குப்பமேனின்னு ஒரு மூலிகை இருக்கிறது, குப்பை மேனி தொப்பையை குறைக்கும், அதான் குப்பை மேனின்னு பேர். அரை ஸ்பூன் அந்த இலையை பறித்து என்னென்னா அலம்பிட்டு சாப்பிட்டாலே போருமா, அந்த இலையை பறித்து மிளகுல வச்சு சாப்பிட்ணுமா, தேன் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் தேன் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த தொப்பை குறைஞ்சி போயிடும். மூணு வருஷம் சாப்பிட்டோம்னா 100 வருஷம் தொப்பை இல்லாமல் இருக்கலாம். நாம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தா அந்த கழிவுகள்லாம் உடம்புல போய் சேர்ந்து மரராசிக்காரர்களுக்கு உண்டு இல்லைன்னு உடல் உபாதைகள் பண்ணின்னு இருக்கோம். இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கா, அதனால் எல்லாம் இறைவன் பார்த்துப்பார், கவலைப்பட வேண்டாம். அப்போ மகர ராசியை பொறுத்தளவுக்கு உத்தராடத்தில் பிறந்தவாளுக்கு எப்படி இருக்கும்? சற்று தடுமாற்றமான மனநிலை. காத்தால் எழுந்தோன்னு ஒரு சிலர் பார்த்தா அப்படியே மண்டியை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறார், என்ன செய்கிறது, ஒன்றும் புரியலையே, ஒன்றும் புரியலையே, குழம்பப்படாது. அந்த நேரத்தில் தான் நிமிந்து உட்காத்தணும். நிதானம் வேணும். என்ன நிதானம் வேணும்? அப்படி மூச்சு பயிற்சி. எங்கே இழுக்கிறோமோ மறுபக்கத்தில் விடுறோம், எங்கே விட்டோமோ அங்கே இழுக்கணும். மெதுவாக இழுக்கணும், மெதுவாக இடணும். இது வாஷி யோகத்தை கொடுக்குறா பகவான். வாஷி யோகம் தன்னால் உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகும். இது அவசியம் செய்யணும். நிதானம் தன்னால் வந்துடும். காத்தால் எழுந்தோன்னு அப்படி சில பேர் மண்டையை பிடிச்சிட்டு உட்காத்துவார். சில பெண்கள் பார்த்தோம்னா காத்தால் எழுந்தோன்னு என்ன உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்க, அசதியாக இருக்க அப்படின்னு கழுத்தை எப்படி ஏத்திருப்பிப்பா, என்ன செய்யறது அப்படின்னு, அப்படி தலையை மண்டையை சுற்றி சுற்றி, இது ஒரு குழப்பம். இதெல்லாம் நீங்கி போயிடும். அடுத்து திருவோணம், சந்திரன் தான் சுவாமி. சந்திரன் பலம் இழந்து ராகுவோட சம்பந்தம், ஒரு சிறு தடுமாற்றம். வண்டி வாகனங்களில் போயின்னு இருக்கோம். ஹேத்தாப்பில் வர்றவர் லேசாக அப்படி டச் பண்ணிட்டார், என்ன செய்கிறது? நாம் அவரை டச் பண்ணக்கூடாது, நாம் விலகி வந்துடணும். எல்லாம் பகவான் பார்த்துப்பார். இதெல்லாம் சிறு சிறு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து அவிட்டம், பம்பு வழக்கு உள்ளேயே இருக்கும். பிள்ளையாண்டா சொன்ன விஷயம் கேட்கல, பொண்ணு அம்மாட்ட மல்லு கட்டுறது, ஓங்கி கத்துறது, இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் தாத்தா தலையை பிச்சுக்கிறார், அப்பா அவஸ்தப்படுறார், இதெல்லாம் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி ஒரு தடுமாற்றம், ஒரு பதட்டம், ஒரு குழப்பம், ஒரு எல்லோருக்கும் ஒரு மனோ பயம். இது இந்த வாரம் போகிறதே தெரியாது, போயிடும், பயப்படாதீங்க. ஒரு தடுமாற்றமான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 9 கிரகத்தில் 3 கிரகத்தின் சுழற்சி மட்டுமே நன்னாக இருக்கிறதுனால 21%, 100%, 21% மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 5, 8. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய். கும்பராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும்? மண்டே டு சண்டே. நாம் இந்த வாரத்துடைய கிரகத்துடைய சுழற்சியை பார்க்குறோம். 23-29 எப்படி இருக்கும்? திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை உள்ள இடைப்பட்ட நாட்கள் எப்படி? நம்ம கிரகத்துடைய சுழற்சி பார்க்குறச்ச கும்பராசியை பொறுத்தளவுக்கு
பஞ்சமத்தில் சந்திரன் ராகு ஆகலையே, சுக்கரன் அட்டமத்தில் அதுவும் ஆகலையே, இப்படியா கிரகத்துடைய சுழற்சி சற்று மறதியை கொடுக்கும். ஒரு சிலர் கும்பராசியில் பார்த்துருப்போம், அப்படி தலையை சொரிஞ்சுப்பா, ஒன்று நினப்பா என்னமோ நினச்சேன்னு அப்படின்பா. உடனே வீட்டுக்கார மாட்ட கேட்பா, என்னமோ நேற்று ஒருத்தர் வந்தார், அவர் பேர் என்ன பேர் என்ன, அந்தம்மாவுக்கு என்ன பேர் தெரியும், அந்தம்மா அதுக்கு மேலே ஆற்றுல சாப்பாடு பண்ணுறச்ச கடுகு போடுறது போதெல்லாம் டீ தூள் அள்ளி போட்டுருவோம், அங்கே அது அளவுக்கு அதிகமான மனக்குழப்பம். இப்படியாக சாப்பிட்றச்ச ரசத்தில் சாத்தம் போதில் உப்பு போ சேர்க்கறது இல்லை, மறந்து போயிடும். இப்படி இந்த மறதி கொஞ்சம் அதிகமாகும் இந்த வாரம், காரணம் கிரகத்துடைய சுழற்சி. அதற்கு தான் பிரபஞ்சத்தில் பிரம்ம மூர்த்தத்தில் யார் எழுறாலோ, எழுந்து உட்காந்து 16 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுறாலோ, அவளுக்கு சாகரவரில் நினைவாற்றல் இருக்கும். அதுக்கு என்ன சாப்பிட்ணுன்னா, நினைவு அதிகரிக்கிறதுக்கு கொய்யா இலை சூப்பு சாப்பிட்ணும். கொய்யா கொழுந்தை பறித்து அதை நல்லா தலைக்க விட்டு அதில் மிளகு பொடி போட்டு இந்து உப்பு கொஞ்சம் போட்டு அந்த கொய்யா சூப்பு சாப்பிட்டா பிரெயினுக்கு நல்லது, நினைவாற்றல் அதிகரிக்கும். கொய்யா சூப்பு அந்த இலை ரொம்ப நல்லது, கொய்யா இலை அந்த குழந்தை இலைய கொஞ்சம் கொஞ்சம் மென்று சாப்பிட்டா கூட நல்லதுங்கிறான், பல்லுக்கு நல்லது, வெளிப்பிறண்ட வியாதியை போக்குமா. அதனால் கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவிட்டத்தில் பிறந்த வாளுக்கு என்ன செய்யும், யாருக்கிட்ட பேசினாலும் சர்வ ஜாக்கிரதையாக பேசணும், இல்லாட்டி வீண் வம்பு வழக்கு வந்து சேரும், கவனமாக இருக்கணும். அடுத்து சதயத்தில் பிறந்தவா, யார்கிட்ட கொடுத்தோமோ திரும்பி கொடுங்கோன்னு இந்த வாரம் கேட்க வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கேட்க போனாலே வீண் வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாம் இறைவன் பார்த்துப்பார். உற்றார் உறவு முறைகள்லாம் பறிஞ்சு கட்டின்னு நிற்பா ஒரு சில குடும்பங்களில், எல்லாம் விட்டு கொடுத்து போகணும், விட்டு கொடுக்குறது தான் பக்தி. அடுத்து புரட்டாதி, புரட்டாதியில் பிறந்தவாளுக்கு கார்த்தால் எழுந்தோனையே என்ன வயிறுலாம் அப்படி கலக்கிற மாதிரி இருக்க, என்ன செய்கிறது, வயிறுலாம் வலிக்கிற மாதிரி இருக்க, ராத்திரி 12 மணிக்கு மைதாவில் பண்ண பதார்த்தங்களை சாப்பிட்டா காற்றால் வயிறு வலிக்காமல் என்ன செய்யும், சரி அதுக்கும் ஒரு நிவாரணம். இரவில் 12 மணிக்கு வெளுத்து வாங்கிட்டு வந்து தூங்கினா தூக்கம் வருமா, பா பான்னு ஏப்பம் வரும், வேறு வழி இல்லை, ராத்திரி தான் புரண்டு புரண்டு படுக்கிறது. இது இந்த வாரத்துடைய கிரகத்துடைய சுழற்சி, இப்படி தான் கொண்டு போய் வாக்கு அதாவது வாய் ருசியில் கொண்டு போய் மாட்டி விட்ருவோம், அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும், என்ன ஐட்டங்களை வாரி வளைச்சி சாப்பிட்டுட்டு ராத்திரி பூரா அவஸ்தப்பட்டு காத்தில் எழுந்திருக்கிறச்சே வயிறை பிடிச்சின்னு உட்காந்துருப்பா ஒரு சிலர். அதுக்கு என்ன செய்யணும், காத்தில் எழுந்தோடனே இஞ்சியை நல்லா தட்டி போட்டு இஞ்சி சாறு வெத்தலை இதெல்லாம் போட்டு நல்லா தலைக்க விட்டு கொஞ்சம் அதில் ஓமம் போட்டு ஓமவள்ளி விளைய இலைய கிள்ளி போட்டு ஓமத்தை இவ்வளோ போட்டு நல்லா 1 லிட்டர் ஜலத்தில் 1/2 லிட்டராக பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த வயிறு உப்புசம் போயிடும்பா. அதில் கொஞ்சம் வர கொத்தமல்லியும் போடலாம், காஞ்ச கொத்தமல்லி இருக்குது பாருங்கள் முழுசு முழுசாக இருக்கும், அதெல்லாம் சேர்க்கணும். இஞ்சி சாறு அவசியமான ஒன்று, மகா மருந்து, வயிறு வீக்கத்தை போக்கும். ஆமாம், வயிறு நல்லா சுத்தமாகிடும், காற்று நல்லா போயிடும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி தடுமாற்றம் 100%, 41% மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 2, 5, 7, 9. ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய். மீனராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, 7 நாளும் என்ன செய்யும், மண்டே டு சண்டே. இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா, கிரகத்துடைய சுழற்சி சற்று பின்னடைவு. காரணம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு, 7 இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம், 6 இருக்கக்கூடிய செவ்வாய், இப்படி கிரகங்கள்லாம் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் அந்த மன மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் சந்தோஷம் அது அப்படி காணா போகிறது. இப்படி தான் ஓடின்னு இருக்கு, என்ன செய்கிறது, ஆற்றுல பேசுகிறோம், நல்லா தான் பேசுகிறோம், சிரித்து பேசுகிறோம்,
ஆனால் சண்டை வந்துடுதே. என்றைக்கோ போன விஷயத்த காரண காரியம் இல்லாமல் வீட்டுக்காரம்மா அதை வந்து நினைவுபடுத்தி சில பேர் பார்த்தா ரொம்ப வில்லங்கமாக இருப்போம். என்றைக்கோ போன பிரச்சனையை கொண்டு வந்து அவாத்து பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே நிற்போம். இவர் சும்மா விடுவாரா? உங்கள் ஆற்றுல அப்படி தான் கல்யாணத்தை அன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டேயில் முறையா, என்ன செஞ்சேயில் முறையா, பம்பு வந்துச்சா? இது எந்த வயசில் ரெண்டு குழந்தைய பெற்றுட்டு இவா உள்ள சண்டை போட்டுக்கிறது, ரெண்டு குழந்தை பெற்றுட்டு கல்யாணத்து அன்னைக்கு நடந்ததை வந்து அன்னைக்கு பேசுவா. இதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் வில்லங்கமாக ஒரு சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும். நாம் தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எதுலேயுமே வீண் பிரச்சனைகள் வந்து சேருதா, ராமா ராமா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு எம்பெருமானை நினச்சிட்டு இருந்தாலே இந்த வாரம் போகிறதே தெரியாது. இந்த வாரத்தில் நாம் பக்தியாக இருக்கணும், பிரார்த்தனையாக இருக்கணும், நிதானம் இருக்கணும். புரட்டாதியில் பிறந்தவாளுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் கிரகத்துடைய சுழற்சி அந்த சங்கடங்களையும் தடுமாற்றங்களையும் நீக்கும், பயப்பட வேண்டாம். அடுத்து உத்தரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சிறு கடன் தொல்லைகள் கொஞ்சம் நம்மளை தாக்கும். அது தாக்கினாலும் இறைவன் இருக்கா தாங்கி பிடிக்க, எம்பெருமான் பார்த்துப்பார், பயப்படவே வேண்டாம். அடுத்து ரேவதியில் பிறந்தவாளுக்கு உறவு முறை, சொந்த பந்துக்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் தரமாட்டா, மதிப்பு மரியாதை தரமாட்டா, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலர் அப்படி குழம்பி நிற்பா, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறால நம்ம திறமை எவ்வளவு அப்படின்னு நம்ம நினைக்கப்படாது. எல்லாம் இறைவன் பார்த்துப்பார். இப்படியாக இந்த வாரம் இந்த கிரகத்துடைய சுழற்சி சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால நாம் மனசை தைரியமாக வச்சுண்டு இறைவனே கதின்னு இருக்கிறச்ச இந்த வாரம் போகிறதே தெரியாது. 100% 53% மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 6, 9. தாங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறச்ச மும்பைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு வாங்கோ. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விசேஷம், தீராத வியாதியையும் எம்பெருமான் தீர்த்து வைக்கிறார். அத்துணை பசுக்களின் பார்வை உங்களுடைய மேனையில் படும் பொழுது, தாங்களை அந்த பசுக்கள் காணும் பொழுது தாங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளையும் எம்பெருமான் தீர்த்து வைக்கிறார். கோபூஜை சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 16 உசரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து, அந்த திருமஞ்சனம் செய்த தீர்த்தத்தோட புண்ணிய தீர்த்தத்தையும் சேர்த்து, அத்துடன் 1008 மகா மூலிகைகளையும் சேர்த்து, அற்புதமான புஷ்ப வகைகளையும் ஏராளமாக சேர்த்து, அத்துணையும் புஷ்கரணியில் சேர்த்து, எல்லாம் ஜலத்தில் போட்டு அந்த ரசம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இறங்கினதுக்கு பிறகு அந்த ஜலத்தை உங்களுடைய சிரசில் சாதிக்கிறச்ச தீராத வியாதியையும் எம்பெருமான் தீர்த்து வைப்பார். தாங்கள் குடும்ப சமேதமாக ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு வர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை. தாங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை. அது மட்டுமல்லாது அடியனிடம் ஜோதிடம் கேட்க விரும்புவோர், ஜோதிடம் பார்க்க விரும்புவோர் ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதம் 20 முதல் 25 வரையில் சென்னையில் அடியேனை காணலாம். தாங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, தொலைபேசி மூலம் பேசி நேர காலத்தை அறிந்து கொண்டு விலாசத்தை தெரிந்து கொண்டு வர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன். ஓம் நமோ நாராயணாய.